கபாலி படத்தோட வெற்றிக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் ஒரு முக்கிய காரணம். படத்தோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹிட் லிஸ்ட்ல தான் இருக்கு. சந்தோஷ் நாராயணன் வர டிசம்பர் மாதம் சிங்கப்பூர் மலேசியா நாடுகள்ல லைவ் மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடத்த இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில கபாலி படத்துல இடம்பெற்ற நெருப்புடா நெருங்கடா பாடல ஹைலைட் ஆக ஒலிக்க விட இருக்காரு. அதுல கலந்துகிட்டு அந்த நெருப்புடா பாடல பாட முடியுமா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன். கபாலி படத்துக்கு சிங்கப்பூர் மலேசியா நாட்டு ரசிகர்கள் தந்த வரவேற்பால அந்த ரசிகர்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ரஜினி இதை கேட்டதும் நிச்சயமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே அதிர்ச்சியான ஆச்சரியமான செய்தி. ரஜினி பாட போறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அது இன்னொரு கபாலி அளவுக்கு தூள் கலப்புங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கதை உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியாது. ஏன்னா நான் பேசுறது பாடி பேருக்கு புரியாது. ஆஸ் அ டான்சர் டான்ஸர்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். நான் இந்த என்னோட கரியர்ல ஒரு டைரக்டர் கிட்ட எவ்வளோ கேள்வி நான் கேட்கறதே இல்லை. இது ரொம்ப டஃப். இதெல்லாம் திருப்பி பண்ண முடியாது. என்னால வேலையை மட்டும் பாரு, வேலையை பாரு, வேலையை மட்டும் பாரு. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பிட்ஸ் 2-3 மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு பயம் வந்துடும். நம்ம தமிழ்ல எல்லாரும் பிரபு சார் லவ் பண்றோம், ஆனா இந்தியில அவரை கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க.